வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டஸி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ நமக்கு ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிக்க போகுது அந்த வரிசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்பு ஃபஸ்ட்டு வரப்போகுது வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நாம் வீட்டுக்கு வரும் சுமங்கலிகளுக்கு ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம் கொடுப்போம் என்னென்ன ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம் இந்த ஷாப்பில் இருக்குது அப்படின்றத நம்ம தெல்ல தெளிவாக வித் ப்ரைஸோட நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைக்கிற மாதிரி ஒரு ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம் இதை நீங்கள் வர சுமங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாங்க சுமங்கலிகளுக்கு நாம் கொடுக்குற தாம்பூலத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இடம்பெற வேண்டியது வெத்தலைப்பாக்கு பழம் மஞ்சள் குங்குமம் புஷ்பம் அது இல்லாமல் இந்த மாதிரி குங்குமச்சிமிழ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்திங்களா இந்த இது வந்து குங்குமச் இது அப்படியே ஒரு டசன் அப்படியே ஒரு செட் அப்படியே இருக்குங்க அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த கலர் ரொம்பவுமே நல்லா இருக்குங்க இதிலே எல்லோ கலர் இந்த செட்டும் பாருங்கள் நான் ப்ரைஸும் அப்படியே உங்களுக்கு எடுத்து இருக்கேங்க இதை பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி தாம்பூலம் வைக்கும்போது முக்கியமாக இடம் பெற வேண்டிய பொருட்கள் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குங்குமச் சமிழ்லாம் கொடுக்குறது ரொம்பவுமே நல்லதுங்க இந்த சமிழ் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக மஞ்சள் குங்குமமும் புஷ்பமும் இடம் பெறணுங்க நம்ம ப்ளவுஸ் விட்டு வைக்கிறது அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்துங்க ஆனால் ப்ளவுஸ் விட்டு வச்சு கொடுத்தா மிகவும் நல்லது இது பாருங்கள் மனை கோலம் போட்ட மனைகள் நாம் சிறு சிறு விக்கிரகம் வச்சுருந்தோன்னா அதுக்கு மனை போடுவோம் அதற்கு அழகான கோலம் போட்ட மனைகள் அங்கே விற்குதுங்க ப்ரைஸும் அஃபோர்டபுள் ப்ரைஸாக தாங்க இருக்குது சின்ன சின்ன மனைகள் அதில் அழகாக கோலம் போட்டு இருக்குது பாருங்கள் அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதில் பல வெரைட்டிஸ் பல டிசைன்ஸ் இருக்குது இதிலே ரவுண்ட் டிசைன்ஸும் இருக்குது பாருங்கள் கோலம் போட்ட மாதிரியே இருக்குது ரொம்பவும் அழகாக இருக்குது இது பாருங்கள் இந்த கோலமும் மிக மிக அற்புதமான ஒரு கோலங்க இது இந்த மாதிரி டிசைன்ஸ் மனையில் போட்ட மாதிரியே அப்படியே இருக்குங்க இந்த இதிலேயே பல வெரைட்டிஸ் இருக்குது அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வரலட்சுமி நோன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருஷம் எந்த நாளில் வருது எந்த தேதியில் வருது அந்த அன்னிக்கு மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைக்கும் முறை அது ரொம்ப முக்கியமானது வரலட்சுமி நோன்பு அந்த அன்னிக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாலெஷ்மியை வீட்டிற்கு அழைக்கும் முறை நாம் எப்படி மகாலட்சுமியை அந்த அன்னிக்கு நம் வீட்டில் வாசலில் வச்சு நம்ம வீட்டிற்கு எப்படி ஆரத்தி எடுத்து அழைக்கணும் அப்படின்றதோ அந்த அன்னிக்கு நம்ம என்ன நெவேதியம் வைக்கணும் எந்த நல்ல நேரத்தில் நாம் பூஜை செய்யணும் எப்படி நாம் விரதம் இருந்து பூஜை செய்யணும் விரதம் இல்லாமலும் பூஜை செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்பாள் கிட்ட நோம்பு சரடு வைக்கணும் அதாவது அந்த மஞ்சள் கயிறு அது எப்படி ஒன்போது முடிச்சுகள் போட்ட நோம்பு சரடு அதை எப்படி தயார் செய்து நாம் கிட்ட வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றதும் அந்த அண்ணிக்கு என்ன நெவேத்தியம் அம்மனுக்கு என்ன பாராயணம் செய்யணும் காலையில் எந்த நேரத்தில் பூஜை செய்யணும் மாலை நேரத்தில் சில பேரால் காலை நேரத்தில் முடியாது அப்படி இருக்கும்போது மாலை நேரத்தில் எப்படி எந்த நேரத்தில் பூஜை செய்யணும் அந்த அன்னைக்கு நாம் அழைக்கிற சுமங்கலிகளுக்கு தாம்பூலத்தில் என்ன வச்சு முக்கியமானதாக எண்ணெய் வச்சு கொடுக்கணும் அதே மாதிரி வரலட்சுமி நோம்பன்று கலசம் வைக்கும்போது சக்தி வாய்ந்த பொருட்கள் அதில் என்னென்ன போடணும் அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி நோன்பின் மறுநாள் புனர் பூஜை எப்படி நாம் செய்யணும் போன்ற அனைத்து தகவலும் அடங்கிய ஒரு தனி பதிவே நான் கொடுத்துருக்கேன் அந்த பதிவோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் முதல் தடவை வரலட்சுமி நோன்பு பூஜை நான் பண்ணுறேங்க எப்படி நாம் செய்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியலன்னு சொல்கிறவங்களுக்கு கூட நான் போட்ட பதிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுலபமான முறையில் நீங்கள் வரலட்சுமி நோன்பு பூஜையை செஞ்சுருவீங்க அவ்வளவு தெளிவாக அந்த பதிவை நான் போட்டிருக்கீங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்துட்ருப்பீங்க இது சுவாமிக்கு வைக்கிற மனதாங்க இதுலேயும் பல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குங்க இது வரலட்சுமி நோம்புன்று நாம அலங்காரப்படுத்துகிற பொருள் தாங்க இதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க மிகவும் அழகாக பல வெரைட்டிஸ் பல டிசைன்ஸில் இருக்குது இந்த கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்புக்கு மட்டும் பூஜை சாமான்கள் அது மட்டுந்தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க எந்த பூஜை ஆனாலும் அங்கே நீங்கள் போய் எடுத்துக்கலாங்க தாராளமாக பிள்ளையார் சக்தி கிருஷ்ண ஜெயந்தி அந்த மாதிரி எந்த பூஜை வந்தாலும் நீங்கள் அதற்கு தேவையான பொருட்களை அழகாக நீங்கள் இங்கே போய் எடுத்துக்கலாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு வர்றது கம்மல் அந்த கம்மல் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க இதை அம்மனுக்கும் நீங்கள் அலங்காரத்துக்கு எடுத்துக்கலாம் இல்லைன்னா வரவங்களுக்கு கொடுக்கணுன்னாலும் நீங்கள் கொடுக்கலாங்க அடுத்தது அந்த அன்றைக்கு முக்கியமாக வைக்க வேண்டிய வளையல்கள் இதுவும் அப்படியே ஃபுல்லாக செட் செட்டாக இருக்குது இது அப்படியே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வரவங்களுக்கு நீங்கள் நாலோ ஆறோ அப்படி வச்சு நீங்கள் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்குங்க சைஸ் வாரியாக இருக்குது அது என்ன சைஸ்ன்றதை நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டு போய் எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி பல வெரைட்டிஸ் அங்கே இருக்குங்க பாருங்கள் இது அம்மனுக்கு சின்ன சின்ன கிரீடம் வைப்பாங்க பார்த்திங்களா வரலட்சுமி அம்மனுக்கு அலங்காரப்படுத்துகிற கிரீடம் தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முக்கியமானது ப்ளவுஸ் பில்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டசன் ஹாஃப் டசன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் ஒரே இதில் கூட இருக்குங்க அது கூட இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம் இதெல்லாம் பாருங்கள் டூ பை டூவில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் எயிட்டி சென்டிமீட்டர் அந்த மாதிரி நமக்கு எந்த டிசைனில் வேணுமோ அதை எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்டர் வச்ச மாதிரி பார்டர் இல்லாத மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க அதுலேயே டிசைன்ஸ் போட்ட மாதிரி ஜெரி ஒர்க் பண்ண மாதிரி அது மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸில் ப்ளவுஸ் பெட்டி இருக்குது கண்டிப்பாக நம்ம தாம்பூலம் கொடுக்கும்போது ப்ளவுஸ் பிட்டு வச்சு தான் கொடுப்போம் அதுக்கு இங்கே வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்பவுமே சௌகரியமாக இருக்கும் எல்லா வகையான தாம்பூல தட்டு பொ தாம்பூல தட்டில் நம்ம என்னென்ன பொருட்கள் வைப்போமோ அத்தனை பொருட்களும் இங்கே இருக்குதுங்க நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இது தான் நான் சொன்னேன் டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் ஒரே கவரில் இருக்குது பாருங்கள் ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்குது இது தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் இது பாருங்கள் ஜெரி ஒர்க் நான் சொன்ன மாதிரி ஜெரி ஒர்க்கு பீசஸ்ஸுங்க டென் பீசஸ் அப்படியே ஒரு பேக்கில் வரும் அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் இது இந்த மாதிரி பல டிசைன்ஸ் பல வெரைட்டிஸ் இருக்குது அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் வரமாலக்ஷ்மி அதாவது வரலக்ஷ்மி அலங்காரம் செய்யும்போது இந்த கை கால்கள் சாரீ ட்ராப்பிங் ஸ்டாண்டு அதுவும் இல்லாமல் இந்த ஜுவல்லரி செட்டு அந்த ஜுவல்லரி டிசைன்ஸ் இது எல்லாமே தனித்தனி வீடியோவும் போட்டிருக்கேன் அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்குகிற மாதிரி காண்டாக்ட் நம்பரும் அதில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கெல்லாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன் ஐ கார்ட்லேயும் கொடுத்துட்றேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க வரலட்சுமி அம்மனை அலங்காரப்படுத்தி தாமரை மலரில் உட்கார வைப்பாங்க அந்த தாமரை மலர் கூட ஆர்டிஃபிஷியல் டிடேஜபிள் தாமரை மலர் கூட இருக்குங்க அதோட வீடியோவோட லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ரைஸ் நான் காட்டியிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ட்வெண்ட்டி ஃபைவ் பீசஸ் ஆன ப்ளவுஸ் பிட்டோட ப்ரைஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப ரீசனபிளாக அஃபர்டபுள் ப்ரைஸில் தாங்க இருக்குது நீங்கள் எந்த பொருள் வேணுனாலும் தாராளமாக விஜயா ஸ்டூஸ் ஃப்ரம் மயிலாப்பூர் சென்னை அங்கே போய் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நேரமும் மிச்சமாகும் எல்லா பொருளையும் ஒரே இடத்துலேயும் நீங்கள் பார்த்து வாங்கிடலாம் இது மட்டும் இல்லாமல் வரலக்ஷ்மி அதாவது வரமாலக்ஷ்மி மேலா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அதில் வரலட்சுமிக்கு தேவையான பொருள்கள் அனைத்தும் இந்த கடையில் என்ன இருக்குதுன்னு ஒரு தனியே பதிவும் போட்டிருக்கீங்க அந்த பதிவு தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் விடுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்